வணக்கம் வியூவர்ஸ், நடிகை பிரியாமணி அவங்க ரிலேட்டடான எக்ஸ்க்ளூசிவான வீடியோ ஒன்று இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புது வியூவராக இருந்தீங்கன்னா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாமணியை பற்றி சொல்லவே தேவையில்லை. தமிழ் சினிமா மிஸ் பண்ண ரொம்ப ரொம்ப அழகான திறமையான ஒரு நடிகைன்னு சொல்லுதுங்க. ஏன் இந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முதல் படம் பருத்தி வீரன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, நடிகர் கார்த்திக்கும் சரி நடிகை பிரியாமணிக்கும் சரி அது முதல் படம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. காரணம், ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருப்பாங்க. முதல் படத்துலேயே அவ்வளோ பெரிய புகழின் உச்சத்தை தொட்ட ஒரே நடிகர் கார்த்தி, ஒரே நடிகை பிரியாமணி அவர்கள் தாங்க. காரணம், ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரியாமணி அவர்கள் அதுக்கப்புறம் தமிழில் ஒரு சில படங்கள் தான் நடித்தாங்க. நல்லா புகழடைஞ்சனால தெலுங்கு கன்னட பக்கம் அதிக அளவில் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அங்கிட்டும் இவங்க நிலைக்கலைங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு சில தவறான முடிவுகளால் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு இப்போ ஓஞ்சிட்டாங்க பிரியாமணி அவர்கள். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் இன்ஸ்பயர் ஆகி ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாடியை குறைச்சி திரும்ப தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி இவங்களும் தன்னுடைய உடம்பெல்லாம் குறைச்சிட்டு மீண்டும் சினிமாக்குள்ளே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தகவலாக வெளியாச்சு. நிறையா ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படிப்பட்ட நடிகை பிரியாமணி அவர்கள் கிளாமரான ரோலில் நடிக்கிறத பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் படங்களில் ஒரு சில படங்களில் மட்டுமே இவங்க நடித்திருந்தனால இவங்க அந்தளவுக்கு கிளாமரான ரோலில் நடிப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. நம்ம பார்த்ததும் கிடையாதுங்க. ஆனால் தெலுங்கு கன்னட பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாமணி அவர்கள் கிளாமரான ரோல்லையும் ரொமான்டிக் சீன்ஸ்லையும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குங்க. தமிழ் ரசிகர்கள் அதை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் இவங்களை அந்த மாதிரி கிளாமரான ரொமான்டிக்கான சீன்ஸில் பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்குங்க. ஸோ அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே கண்ணுக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி இப்போ ஒரு வீடியோவை நான் சஜஸ்ட் பண்ண போகிறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பிரியாமணி அவர்கள் நடிப்பில் வெளியான தெலுங்கு படத்திலிருந்து நீக்கப்பட்ட அருமையான வீடியோ ஒன்று யூடியூப்ல இப்போ பப்ளிஷ் ஆகி பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சும்மா அந்த வீடியோவில் பிரியாமணி அவர்கள் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரொமான்டிக்காக கிளாமராக நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சத்தியமாக சும்மா ஜிப்புன்னு விரைச்சி போயிறீங்க, அந்த அளவுக்கு ரொமான்டிக்காக இருக்குங்க. வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி பல படங்கள் இருக்கிற வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம அப்டேட் சேனலுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.